வணக்கம் மனர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மனர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ரோஜா தோட்டம் சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு எந்த பாடம் வேணுமோ அதை நீங்க பிளேலிஸ்ட்ல போய் எடுத்துக்கலாம். நான் பிளேலிஸ்ட எளிமையா தான் கொடுத்துருக்கேன். நீங்க 8ஆம் வகுப்பு தான் இல்லையா, 8th ஸ்டாண்டர்ட் 3rd டம் தமிழ் அப்படிங்கிற தலைப்புல தமிழ் பாடங்கள் வரும். 8th ஸ்டாண்டர்ட் 3rd டம் சயின்ஸ் அப்படிங்கிற தலைப்புல அறிவியல் பாடங்கள் வருது. 8th ஸ்டாண்டர்ட் 3rd டம் சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிற தலைப்புல சமூக அறிவியல் பாடங்கள் இடம்பெறுது. நீங்க ஒவ்வொரு பிளேலிஸ்டுக்குள்ளேயும் போய் உங்களுக்கு எந்த பாடம் வேணுமோ அந்த பாடத்தை செலக்ட் பண்ணலாம், பார்க்கலாம், படிக்கலாம். சரியா, இன்னைக்கு நாம எந்த பாடம் பார்க்க போறோம்? நீதித்துறை என்ற 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை - விடை: இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை உச்ச நீதிமன்றம். 2. - இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. விடை: குடிமக்கள் மற்றும் அரசாங்கம், 2 மாநில அரசாங்கங்கள், மேற்கண்ட அனைத்தும். மேற்சொன்ன அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு நீதிமன்ற அமைப்பு உதவுகிறது. ஆக நாம் எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம்? மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது 3. கீழ்கண்ட எந்த அதிகார வரம்பின் மூலம் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை உச்ச நீதிமன்றம் தீர்க்க வழிவகை செய்கிறது? விடை: முதன்மை அதிகார வரம்பு. அடுத்தது 4. பின்வரும் எந்த மாநிலம், யூனியன் பிரதேசம், ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை கொண்டுள்ளது? எதுனா பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர். இவை அனைத்துக்கும் ஒரே ஒரு உயர் நீதிமன்றம் தான். அடுத்தது 5. பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் - அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடை: பொதுநல வழக்கு முறை இந்தியாவில் உச்ச நீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது 6. இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? விடை: 1. 7. உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம்? விடை: புதுடில்லி. 8. FIR என்பது? விடை: முதல் தகவல் அறிக்கை, அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அடுத்தது 9. குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் - என அழைக்கப்படுகின்றன. விடை: குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. - நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றமாகும். விடை: கல்கத்தா நீதிமன்றம் இந்தியாவின் பழமையான நீதிமன்றமாகும். அடுத்தது 2. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் - மற்றும் - உடன் இந்திய நீதித்துறையை நிறுவினர். விடை: அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மையுடன் இந்திய நீதித்துறையை நிறுவினர். 3. புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான - ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். விடை: புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானியான மாண்டெஸ்கியூ ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்தார். 4. - பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. விடை: உரிமையியல் சட்டங்கள் பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுகிறது. 5. பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் - நீதியை வழங்கின. விடை: பழங்காலத்தில் பெரும்பாலான அரசர்களின் நீதிமன்றங்கள் தர்மத்தின்படி நீதியை வழங்கின. அடுத்தது பொருத்துக. உச்ச நீதிமன்றம், இதனை இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் இதனோடு பொருத்தலாம். உயர் நீதிமன்றம், இதனை மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம் இதனோடு பொருத்தலாம். லோக் அதாலத், இதனை விரைவான நீதி இதனோடு பொருத்தலாம். சர் எலிஜா இம்பே, இவரை முதல் தலைமை நீதிபதி இவரோடு பொருத்தலாம். ஸ்மிருதி, இதனை சமூக கடமைகள் இதனோடு பொருத்தலாம். அடுத்தது சரியா தவறா என குறிப்பிடுக. 1. 1951 ஜனவரி 28ஆம் நாள் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. இது தவறு மாணவர்களே, ஏனென்றால் 1950ஆம் ஆண்டு அப்படி இருந்திருந்தால் இது சரியாக இருந்திருக்கும். அடுத்தது 2. துக்ளக்
ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் அரபு மொழியில் எழுதப்பட்டன. ஆமா, இது சரிதான். முதல்ல அரபு மொழியில எழுதுறாங்க, அதுக்கப்புறம் பாரசீக மொழியில மொழி பெயர்த்தாங்க. அடுத்தது மூன்று, 1773 ஒழுங்குமுறை சட்டம் உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. ஆமா, இந்த கூற்று சரிதான். அடுத்தது நான்கு, சதர் திவானி அதாலத் ஒரு குற்றவியல் நீதிமன்றமாகும். இது தவறு மாணவர்களே. எப்படின்னா, சதர் திவானி அதாலத் ஒரு குடிமையியல் நீதிமன்றமாகும். குடிமையியல் அப்படின்னு இருந்திருந்தா இது சரியா இருந்திருக்கும். இவங்க குற்றவியல் குட்டதுனால இந்த கூற்ற நாம தவறு என்று போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது ஐந்து, இந்தியாவில் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றமாகும். ஆமா, இது சரிதான். ஆறு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கான நீதியை பாதுகாக்கிறது. ஆமாம், இது சரிதான். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு. ரெண்டு கூற்று கொடுத்திருக்காங்க, இதுல எது சரி அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். பாப்போமா. ஒன்று, மெக்காலே பிரபுவால் ஒரு சட்ட ஆணையும் அமைக்கப்பட்டது. ஆமாம், இந்த கூற்று சரிதான். அடுத்தது இரண்டாவது என்ன சொல்லிருக்காங்க, இது இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. ஆமாம், இதுவும் சரிதான். ஆக மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று மற்றும் இரண்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி எழுதலாம். ஏன்னா ரெண்டுமே சரி இல்லையா. அடுத்தது பாருங்க, இரண்டு என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் கூற்றை ஆராய்க. மூன்று கூற்றுகள் தந்திருக்காங்க, பாப்போமா. ஒன்று, இந்திய தண்டனை சட்டம் 1860 உருவாக்கப்பட்டது. ஆமாம், இந்த கூற்று சரிதான். இரண்டு, கல்கத்தா நீதிமன்றம் 1862 நிறுவப்பட்டது. ஆமாம், இதுவும் சரிதான். அதற்கு முன்பு உச்ச நீதிமன்றமாக இருந்தது, 1862 தான் அது உயர் நீதிமன்றமாக ஆக்கப்பட்டது. இது சரிதான். அடுத்தது மூன்றாவது கூற்று என்ன, 1935 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றத்தை உருவாக்கியது. இதுவும் சரிதான். மேலே கொடுக்கப்பட்ட எந்த கூற்றுகள் சரியானவை அப்படின்னு நாம பார்த்தோம்னா, எல்லாமே சரியாதான் இருந்தது இல்லையா. அனைத்தும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணலாம். அடுத்தது மூன்று, இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல. இங்கு நான்கு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு, எது சரி இல்லையோ அதை நாம செலக்ட் பண்ணணும். பாக்கலாமா. ஒன்று, இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த நீதிமன்றமாகும். இது சரிதான். இரண்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காவது அத்தியாயத்தின் கீழ்ப்பகுதி 5 படி நிறுவப்பட்டது. இதுவும் சரிதான். மூன்று, ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தால் மாற்ற முடியாது. இது தவறாச்சே, உச்ச நீதிமன்றம் நினைத்தால் மாற்றலாம். ஆக கொடுக்கப்பட்டுள்ள கூற்று தவறு. அடுத்தது நான்காவது கூற்று என்ன, இதன் முடிவுகள் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. ஆமா, இந்த கூற்றும் சரிதான். ஆக இ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது நான்காவது கூற்று, உச்ச நீதிமன்றம் ஒரு ஆவண நீதிமன்றமாகும். இந்த கூற்று சரிதான். காரணம் என்ன கொடுத்திருக்காங்க, இது நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகள் கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். இந்த காரணமும் சரிதான். நாம் எதனை விடையாக தேர்ந்தெடுக்கலாம், கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது ஐந்து, ஆம் இல்லை என கூறுக. நாலு கேள்வி கேட்டிருக்காங்க, சொல்வோமா. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். ஆமா, அணுகலாம், ஆம் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன, பணக்காரர் மற்றும் சக்தி படைத்த மக்கள் நீதித்துறை அமைப்பை கட்டுப்படுத்துகின்றனர். இல்லை, யாருமே அப்படி கட்டுப்படுத்த முடியாது நீதித்துறையை. ஆக இல்லை என்று போட்டுக் கொள்ளலாம். அடுத்தது மூன்றாவது என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நீதிமன்றங்களின் மூலம் நீதியை பெற உரிமை உடையவர் ஆவர். ஆமாம், அனைவருக்குமே உரிமை இருக்கிறது, அதனால ஆம் போட்டுக்கலாம். அடுத்தது கடைசி என்ன, அரசியல்வாதிகள் நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆமாம், யாருமே நீதிபதிகளை கட்டுப்படுத்த முடியாது, அதனால ஆம் போட்டுக்கலாம். அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. ஒன்று, நீதித்துறை அமைப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது.
நீதித்துறை அமைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஏனெனில் அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது நீதியை நிர்வகித்தல், தகராறுகளை தீர்த்தல், சட்டங்களுக்கு விளக்கமளித்தல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குதல் போன்ற நன்மைகளை செய்கிறது. ஆக இந்த காரணங்களினால் நமக்கு நீதித்துறை என்ற அமைப்பு தேவைப்படுகிறது. இந்த விடை எங்க இருக்குன்னா, நீதித்துறை அப்படின்னு பாடம் ஆரம்பிக்குது இல்லையா, 259 பக்கம் முதல் பக்கத்திலேயே முதல் பத்தியில பாதியிலிருந்து இருக்கு பாருங்க. அடுத்தது இரண்டாவது கேள்விக்கு போவோமா. இந்திய நீதிமன்றங்களின் பல்வேறு படிநிலைகள் யாவை? 261 பக்கத்துல இருக்கு பாருங்க. ஒவ்வொரு படிநிலையா ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க, டவுன் ஆரோ போட்டிருக்காங்க பாருங்க. எது எது 4 வருது பாருங்க. இந்திய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், துணை நீதிமன்றங்கள், இவை அனைத்துமே இந்திய நீதிமன்றங்களின் பல்வேறு படிநிலைகள் தான். அடுத்தது மூன்றாவது கேள்வி என்ன? சட்டம் நீதித்துறை வேறுபடுத்துக. சட்டம்னு ஒரு புறம் போட்டுக்கோங்க, நீதித்துறைன்னு ஒரு புறம் போட்டுக்கோங்க. சட்டத்துல என்ன எழுதலாம்? இது மக்களை ஆள்வதற்கு ஒரு அரசாங்கத்தாலோ அல்லது நிறுவனத்தாலோ விதிக்கப்படும் விதிகளின் அமைப்பு ஆகும். நீதித்துறையில என்ன எழுதலாம்? சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு நீதித்துறை எனப்படும். அடுத்தது நான்காவது கேள்வி, மக்கள் நீதிமன்றம் பற்றி குறிப்பு எழுதுக. மக்கள் நீதிமன்றம்னா லோக் அதாலத் நீதிமன்றம் மாணவர்களே, 262 பக்கத்துல கீழே இருக்கு பாருங்க. லோக் அதாலத் பிராக்கெட்ல மக்கள் நீதிமன்றங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பத்தி முழுவதுமே எழுதலாம். ஒரு முறை படித்து பார்ப்போமா. விரைவான நீதியை வழங்க லோக் அதாலத் அமைக்கப்பட்டது. இது மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனையை விசாரித்து தீர்வு காண்கிறது. ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர் ஆகிய 3 நபர்கள் கொண்ட அமர்வு இதற்கு தலைமை வகிக்கும். வழக்குரைஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த வழக்குகள் பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன. முதல் லோக் அதாலத் 1982 குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாகத்தில் நடைபெற்றது. இந்த பத்தியை எடுத்து எழுதலாம் மாணவர்களே. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நடமாடும் நீதிமன்றங்களின் நன்மைகள் யாவை? மொபைல் கோர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோர்ட்டுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 262 பக்கத்துல நடமாடும் நீதிமன்றங்கள் மொபைல் கோர்ட் அப்படின்னு போட்டு டைட்டில் இருக்கு பாருங்க, அந்த பத்தியே அப்படியே எடுத்து எழுதலாம். என்ன தரப்பட்டிருக்காங்க? நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். இது கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்களின் வாழ்விடங்களிலேயே நீதியை வழங்க வகை செய்கிறது. அவங்க டவுனுக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் மற்ற நடவடிக்கைகளை கவனிக்கணும்னா அவங்களுக்கு செலவாகும், நேரமும் ஆகும். நீதிமன்றமே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு போய் அவங்க பிரச்சனையை தீர்க்குது இல்லையா, இதனாலதான் இத நடமாடும் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க விரிவான விடையளி. 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. 1, நீதித்துறையின் பங்கு பற்றி எழுதுக. 263 பக்கத்துல நீதித்துறையின் பங்கு அப்படிங்கிற தலைப்பின் கீழே பிங்க் கலர்ல ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க இல்லையா. நீதித்துறையின் செயல்பாட்டினை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். தகராறுகளை தீர்வு செய்தல், நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம், சட்டத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் அடிப்படை உரிமைகளை செயல்படுத்துதல் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதை அப்படியே எடுத்து எழுதலாம் மாணவர்களே. அடுத்தது 2வது கேள்வி, உரிமையியல் சட்டம் குற்றவியல் சட்டம் வேறுபடுத்துக. 265 பக்கத்துல உரிமையியல் சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள்னு வேறுபடுத்தி அழகா காமிச்சிருக்காங்க பாருங்க புத்தகத்துல, இதை எடுத்து எழுதலாம். அடுத்தது கடைசி கேள்வி என்ன? உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விவரி. 263 பக்கத்துல உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு அப்படின்னு டைட்டில் இருக்கா, அந்த கோர்ட் பிக்சர் இருக்கு இல்லையா, அதுக்கு சைட்ல இருக்கு பாருங்க. என்னென்ன அதிகார வரம்பு கொடுத்திருக்காங்க? முதன்மை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, ஆவண நீதிமன்றம், சிறப்பு அதிகாரங்கள், இதுவரைக்கும் எழுதலாம் மாணவர்களே. மாணவர்களே, இன்று நாம் நீதித்துறை என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா பபாய்.